ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அசூர் வெப் சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன எபிசோடில் மூணாவதாக கொலை செய்யப்பட்டது டிஜேயோட ஒய்ஃபுங்கிறது தெரிய வந்தது. அதோட நிக்கிலும் அவங்க இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்கங்கிறதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருந்திருக்கும். இந்த எபிசோடில் இந்த கேஸில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்க போகுது. அது என்னங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையனை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே அங்கே வாரணாசியிலேயே உட்காந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே வீட்டுக்கு நடந்து வர டைமில் அங்கே அகோரிகள் சாமியார்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாகம் வளர்த்து ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அவன் அதை பார்த்ததும் அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். அதில் ஒரு அகோரி அவன் தலையில் கையை வச்சு ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பகவத்கீதையை தான் படிச்சுட்ருக்கிறான். அது ஏதோ நாவல் மாதிரி சும்மா பேஜஸை டக்கு டக்குன்னு புரட்டி படிச்சுட்ருக்கிறான். அவங்க அப்பா வந்தது பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பகவத்கீதையை படிக்கிற லட்சணமாக இது அப்படின்னு ரொம்ப மோசமாக கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கேள்வி கேட்டவனுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் அதில் இருக்கிற ஒரு அத்தியாயத்தை சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அந்த அத்தியாயத்தை அப்படியே சொல்லி அதோட அர்த்தத்தையுமே அழகாக சொல்லிட்டான். அவங்க அப்பாவுக்கே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. இவ்வளோண்டு நேரத்தில் இவன் எப்படி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் திட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட தாத்தா இந்த அப்பாவோட அப்பா. அவங்க திட்டுறாங்க. அவங்க பேரனுக்கு சுப்புன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பையனோட பேரு சுப்பு போல. ஸோ சுப்பன் இப்படி தான் திட்டுவியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க பையனை திட்டிட்டு இருக்கிறாங்க. என் உயிரை வாங்குறதுக்குனே எனக்கு பிறந்திருக்கிறான், பிறந்ததும் அம்மாவை முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அந்த பையனோட தாத்தாவுக்கு அது பிடிக்கல. சின்ன குழந்தைய இப்படியா திட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசையில் சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்களை இப்படி திட்டி கொடுமைப்படுத்தினா அது வாழ்க்கை முழுக்க அவன் ஞாபகத்தில் வச்சிருப்பான். அது மனசை விட்டு என்னைக்கும் விலகாது. இந்த மாதிரி சுப்புக்கிட்ட நீ நடந்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அவங்க அப்பா கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு பையன் வேணும்னு கேட்டு வரம் வாங்கினேன். ஒரு பெரிய தேவகுமாரன் கிடைக்கணும்னு சொல்லி நான் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணேன். ஆனால் எனக்கு அவர் என்ன கொடுத்துருக்கிறாரு, அசுரனை போய் கொடுத்துருக்கிறாரு. ஒரு அசுரனை போய் வீட்டில் பிறக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அசுரையுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை சுப்பும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் வெளியில் வந்துட்டான். தெருவில் இருக்கிற ஒரு நாயை அப்படியே பார்க்குறான். அந்த நாயை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு யாகத்தில் அந்த நாயை அவன் பலி கொடுத்துட்டான். அவன் தனியாக தான் அந்த பூஜை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படியே ரொம்ப அரக்க குணம் உள்ளவன் மாதிரி அசுர மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே இருந்து அசுரங்கிற டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டில் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதுவும் அந்த இறந்த சித்திரவதை பண்ணது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க டிஜே. அப்புறம் அவங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ சிபிஐயோட ஹெட்டு எல்லாருமே வந்திருந்திருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவள் தான் ஒரு பார்சல் அனுப்புனதா சொல்லி மெசேஜ் அனுப்புனா அதுதான் வாங்கி பார்த்தா உள்ள ஒரு பென்ட்ரைவ் இருந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிஜே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பென்ட்ரைவை இவங்களும் போட்டு பார்க்குறாங்க. அப்போ கொடூரமாக கொலை பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் கிச்சனில் தானே இந்த மர்டர் நடந்திருக்கும், அந்த இடத்த இப்போ தானே கண்டே பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபாரன்சிக் டீம் அதாவது சிபிஐயோட ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ஒரு டீட்டெயிலிங்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் இங்கே கிச்சனில் சந்தியா மேம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம டிஜேயோட ஒய்ஃப் பேர் தான் சந்தியா மேம். அவங்களோட அசிஸ்டண்ட் தானே கால் பண்ணால ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட தான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சந்தியா மேம் வந்து ஊருக்கு போகிறத ஏதோ பிளான் இருந்தது போல் அதனால ரெண்டு நாள் அந்த பொண்ணுக்கு லீவ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு தான் இந்த பொண்ணு இப்போ வந்து பார்த்துருந்துருக்கிறா போல. ஸோ சந்தியா மேம்க்கு எதுவும் பிரச்சனை ஏதாவது ஒர்க் பிளேஸில் ஏதாவது பிரச்சனை நடந்தது நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த பொண்ணுக்கிட்டையுமே டீட்டெயிலிங்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணும் அப்படியே பயந்து போய் சந்தியா மேம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு கூடயும் அவங்க பெருசாக சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் சண்டை போட்டாங்க ஒரு தடவை. ஆனால் சார் கூட தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக கூட சார் இங்கே வந்து கூட சண்டை போட்டுட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறா. இதே நேரத்தில் அங்கே சந்தியாவை அடித்து கொலை பண்ணதை அப்படியே நம்ம டிஜேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிஜேவுக்கு எல்லாருமே இரங்கல் அப்படியே தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாஸ்க் போட்டிருந்தான் இல்லையா அந்த கில்லர், அதை வந்து ஹெட் வந்து கேட்குறாங்க, இந்த மாஸ்கை பற்றி எதுவும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு. மாஸ்கை பற்றி கண்டுபிடிச்சதில் அது ஹிந்து மைத்தாலஜி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இன்னும் ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நுஷ்ரத்தும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒன்றா கேட்டுட்டு
இருக்கிறாங்க, நம்ம டிஜேயோட மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதில் மெசேஜஸ் வந்திருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுனால அதை வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா டிஜே சார் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் அவங்க கழுத்தில் ஒரு டேட்டூ மார்க் இருக்கிறத டிஜே சார் பார்க்குறாங்க. அந்த டேட்டூ அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணு அப்படின்ட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல ஆர்வமாயிட்டாங்க. ஆனால் அந்த சிபிஐ ஹெட்டு சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, இந்த நிலமையில நீ ஒர்க் பண்ண வேண்டாம், ஸோ நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஹெட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்கே டிஜே சாருக்கு ஒர்க் இல்லை, அவங்க பாட்டுக்கு வீட்டில் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் இந்தியாவுக்கு ரீச் ஆயாச்சு நம்ம நிக்கில். ரொம்ப வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க போல், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்தியாவை பார்த்ததுக்கப்புறம். இன்னொரு சைடில் அங்கே நாகாலாண்டில் ஒரு ட்ரைபல் ஏரியாவில் ஒரு மர்டர் நடந்துருந்துருக்கு. அங்கே வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு டெட் பாடி பக்கத்துலேயும் அதே மாஸ்க் இருக்குது, அதே மாதிரி முகம் ஃபுல்லாக சேதமாகி தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, லோக்கல் போலீஸ், அவங்க தான் இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சீரியல் கில்லிங்கை பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க ஜென்ரலான என்கொயரி தான் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் நம்ம நிக்கில் வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு குவெஸ்டனிங் செஷன் வச்சு அதுக்கப்புறமா தான் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம நிக்கில் ஒர்க் பண்ணியிருந்துருக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. சடனாக ரிசைன் பண்ணிட்டீங்க, அது என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி குவெஸ்டின் வந்து கேட்குறாங்க. சடனாக ஒப்பீனியன் மாறிடுச்சு, வேலைக்கு பார்க்க வேண்டாங்கிற மாதிரி தோணுச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி நிக்கலும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஜே கூட எதுவும் பிரச்சனைங்கிற மாதிரி இருந்தது, அது இப்போ என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே நிக்கில் அப்படியே சமாளிச்சாச்சு. இப்போ டிஜே சார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிக்கிலும் கேட்குறாங்க. எல்லாருக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களும் இன்ஃபர்மேஷன் நடந்த விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, இறந்தது டிஜே சாரோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நிக்கிலுக்கு. அதுக்கப்புறமா நிக்கில் அங்கே லொலாருக்கு பார்க்க வராங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இவங்க முன்னாடி ரொம்பவே ஒர்க் பண்ணியிருந்துருக்குறாங்க இல்லையா, கொலீக்ஸாக ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருந்துருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணதில் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமான கேஸாக இருக்குடா, தலை பிக்குது இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் லொலாருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிக்கிலுக்கு அவங்களும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டேட்டூ இருக்கிற ஃபோட்டோவை பார்த்ததுமே இந்த டேட்டூவை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நிக்கில் சொல்கிறாங்க. இது சாங் ட்ரைப் இருக்கிறாங்கல்ல நாகாலாண்டில், அந்த பழங்குடி மக்களோட சிம்பிள் இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க நிக்கில். ஸோ உடனே அங்கே நாகாலாண்டில் இருக்கிற போலீஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபோட்டோவை அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் கிரைம் சீனில் இருக்கிறாங்கல்ல நாகாலாண்டில், அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அது உடனே ரீச் ஆயிடுச்சு. அவங்களும் இப்போ இருக்கிற அந்த விக்டிமை வந்து பார்க்குறாங்க, அவனோட கழுத்துலேயும் அந்த டேட்டூ இருக்குது. ஸோ அவன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சு. அவன் தான் அங்கே சந்தியா மேம் கொலை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இவங்களும் அங்கே எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நாகாலாந்து போலீஸும் உடனே சிபிஐ கான்டாக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நிக்கில் அங்கே டிஜே சாரை பார்க்கறதுக்காக வராங்க. டிஜே சார்கிட்ட இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஜே சார்கிட்ட ரெண்டு பேருமே கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பேசுகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை முன்னாடி நடந்திருந்திருக்கு, அதனால தான் ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே டிஜே சார் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அங்கே டிஜே சார் கேட்கையில், நீங்களும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லையே சார் அப்படின்ட்டு நிக்கிலும் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, அதை பற்றியும் அவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் டைமுக்கு வராங்க. சந்தியா மேம் கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருந்ததா இந்த 1 வீக்கில், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததா சார், நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க நிக்கிலுமே. ஸோ சந்தியாவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிதான், அது நானாக தான் இருப்பேன், என் கூட தான் அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு டிஜே சார் சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது தான் சந்தியா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தது அவளுக்கு, அஃபேரில் யார் கூடயோ அவள் இருந்திருந்துருக்கிறா, இது எனக்கும் தெரியும், ஒரு வேளை டிவோர்ஸ் வாங்கலாங்கிற மாதிரியான பேச்சு தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நாங்கள் இருந்தோம், அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி மர்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அப்படியே இறங்கல் சொல்லிட்டு, சரி சார் நான் பார்த்துக்கிறேன், எதுவும் அங்கே போஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கலும் அப்படியே சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா சிபிஐயில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் டிஜிட்டல் ஃபாரன்சிக் டீம் இருப்பாங்க, அதில் ரசூல்னு ஒருத்தங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரசூல் அங்கே ஃபுல்லாகவே அங்கே சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கும் இல்லையா அந்த கிச்சனில், அதை எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கிச்சனில் உள்ள எந்த ஒரு சிசிடிவி கேமராவுமே இல்லை, பட் வெளியில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அதைத்தான் அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த கில்லர் உள்ள அங்கே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆன அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குது.
அந்த கில்லர் ரொம்ப கேஷுவலாக தான் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகுற மாதிரி இருக்குது. அதோட கிச்சனை ஆக்சஸ் பண்ணுற கோடும் அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ தெரிஞ்ச ஒருத்தங்க தான் உள்ளே நுழையிற மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ரசூலும் அங்கே லொலார்கிட்ட பேசி ரெண்டு பேரும் டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துக்கு அங்கே நுஷ்ரத் வந்து நாகாலாந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டெட் பாடி கிடச்சிருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட்டு இவங்க ஃபாரன்சிக் டெஸ்டிங் எல்லாத்தையும் நுஷ்ரத் தான் அங்கே பண்ணுறாங்க. லோக்கல் போலீஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால அங்கே சிபிஐலேருந்து டீம் வந்து எல்லாத்தையும் டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே விக்டீமுக்கு சுற்றி இருக்கிற திங்ஸ் அண்ட் அவரோட வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் எங்களுக்கு சென்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நுஷ்ரத்தும் அங்கே டெல்லிக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே கிளம்பி வந்தாச்சு. இந்த பக்கம் அவங்க லோலாருக்கு அப்புறம் நிக்கில் இவங்க ரெண்டு பேரும் தான் நைட்டாக ஆஃபீஸில் இருக்கிறாங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே லோலாருக்கோட ஒய்ஃப் அவங்களுக்கு கால் பண்ணியாச்சு, லோலாருக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. நிக்கில் ஃபுல்லாகவே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிக்கிலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே அங்கே நிக்கில் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக அந்த நேரத்தில் நுஷ்ரத் அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நுஷ்ரத்தை பார்த்ததுமே நிக்கிலுக்கு சம்திங் ரெண்டு பேருமே பார்த்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்திருக்கும் போல ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி பேசுறதுலயே அது நம்மளுக்கு புரிய வருது. அப்புறமா ஜென்ரலாக ஹாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே அங்கே இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்டாப்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அட்டாப்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டெட் பாடியை அனுப்பி வச்சாச்சு போல அங்கே டெல்லிக்கு. ஸோ இவங்க அட்டாப்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெட் பாடி ஆக்சுவலி அவன் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் அப்படிங்கிறது அவன் பாடியை செக் பண்ணும்போதே தெரிய வருது. அவனோட ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்புறம் பார்த்தா அங்கே லங் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதில் இருந்து நம்ம நிக்கலுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு, இவனுக்கு ஏதோ ஒரு பாய்சனஸ் ஏதோ ஒரு விஷயத்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி நுஷ்ரத்தும் அங்கே கேட்கையில் ஒருவேளை அது ஸ்னேக் பைட்டாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது, டிஷ்யூ டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக இவனுக்கு பார்பச்சுரேட்டுங்கிற ஒரு பாய்சனை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நிக்கில் ரொம்பவே கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ இவன் ஆல்ரெடி இவனோட லிவர் வேற பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. லிவர் டேமேஜாக இருக்குது அப்படின்னா இவன் ஒரு அல்கோஹாலிக் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஸோ இவன் அல்கோஹால் கன்சியூம் பண்ணியிருக்கிற டைமில் பார்பச்சுரேட்டை இவனுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டும் மிக்ஸ் ஆகி பாய்சனாக கன்வெர்ட் ஆயிரும், உடனே நமக்கு லங் ஃபெயிலியர் ஆயிரும், அதோட உடனே அவன் இறந்து போயிருந்திருப்பான், இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிக்கல் ஒரு அனாலிசிஸை வைக்கிறாங்க. கண்டிப்பாக இது பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நுஷ்ரத்துமே அங்கே சொல்கிறாங்க. அதோட இவனோட லங் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை பார்பச்சுரை டெஸ்டிங்காக அனுப்பி வை அப்படின்னு சொல்லி நிக்கலும் சொல்கிறாங்க. இதோட அங்கே அட்டாப்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கத்தில் அங்கே ஃபாரன்சிக் டீம் இவங்க இருக்காங்கல்ல, டிஜிட்டல் டீமில் இருக்கிற நம்ம ரசூல் அவங்க எல்லாரும் அங்கே சந்தியா மேமோட கார் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட காரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் ஜிபிஎஸ் ட்ராக்கரை யாரோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த டிவைஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அதை ரசூல் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் யாரோ ஆப் மூலமாக ரொம்பவே ட்ராக் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலமாக சந்தியா மேம் எங்கே போகிறாங்கங்கிறத ட்ராக் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது சந்தியா மேமோட மொபைலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஸ் எதுவுமே சந்தியா மேமோட மொபைலில் இல்லை, யாரோ ஹேக் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அதே நேரத்தில் சந்தியா மேம் ஃபோனில் இருந்து மெசேஜ் போனதாக நம்ம டிஜே சாருக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ஒரே லொக்கேஷன்லேருந்து தான் ஆக்சஸ் ஆகிருந்துருக்கு. அந்த அட்ரஸை சொன்னதுமே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஆக்சுவலாக அந்த அட்ரஸ்ஸு டிஜே சாரோட அட்ரஸ். அப்படி என்ன சொல்ல வர, டிஜே சார் தான் சந்தியா மேம் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரியா என்ன அப்படின்ட்டு லோலாருக்கும் சொன்னதும், நான் அப்படி சொல்லலை, நான் ஃபேக்ட்ஸை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரசூல் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை, தலை குழம்பி போய் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அங்கே இன்னொரு சைடில் நாகாலாண்டில் அந்த ஒருத்தன் இருக்கிறான்ல கில்லர், இறந்து போனான் இல்லையா, அவனோட பேர் லால். அவன் ஒரு பழங்குடி மக்கள் தான் போல, அவனும் அந்த இடத்துல தங்கி இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க. அதோட க்ரைம் சீனில் நடந்த அங்கே கிடைக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்து அவங்க நியூ டெல்லிக்கு இந்த ஆஃபீஸ்க்கு சிபிஐ ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சாச்சு. இன்னொரு சைடில் கேஸை பற்றி தான் உஷ்ரத் அண்ட் நிக்கில் டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. சந்தியா மேம் அட்டாப்சி பண்ண இல்லையா, அதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நிக்கில் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நுஷ்ரத் ஒரு விஷயத்தை மெதுவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சந்தியா மேம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க, அபார்ட்டும் பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குது, ஏன்னா நம்ம டிஜே சார் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒருவேளை அவங்களுக்கு சந்தியா மேம்க்கு அஃபேர் இருந்திருந்துருக்கலாம், அது டிஜே சாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால் சந்தியா மேமை கொலை பண்ணுறதுக்காக டிஜே சாரே ஒரு ஆளை ஹையர் பண்ணி கொலை பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்கில் நிக்கல் யோசிக்கிறாங்க. பட் எவிடன்ஸ் இல்லாமல் இப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நிக்கல் அப்படின்ட்டு நுஷ்ரத்தும் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நிக்கில் ஒரே இதே திங்கிங்கில் தான் இருக்கிறாங்க. அங்கே டெல்லிக்கு ரீச் ஆயிருச்சு. அங்கே நாகாலாந்துலேருந்து சென்ட் பண்ணேன். அந்த விக்டிமை சுற்றி இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அதில் ரூபா நோட்டெல்லாம் எடுத்துருந்துருக்குறாங்க. அந்த இறந்து போனான் இல்லையா லால் அவனோட வீட்டில் இருந்து. அதுக்கப்புறமா அவன் ஆஸ்துமா பேஷண்ட் அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பப்ஸ் வந்திருக்கு. ஸோ அவன் யூஸ் பண்ணுற அந்த பப்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் ஆக்சுவலாக அவர் ரிமோட் ஏரியாவில் இருக்கிறாங்கிறதுனால அவன் பண்டுலாம் வாங்கி வச்சுருந்துருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கிரைம் சீனில் இருந்தும் ஒரு பஃப் எடுத்துருந்துருக்காங்க. அந்த பஃபில் பார்பச்சுரேட்டோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்புகிறாங்க. அதே நேரத்தில் அவனோட வீட்டில் இருந்து ரூபா நோட்டெல்லாம் எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா அதை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அங்கே சஸ்பெக்ட்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க, ப்ளஸ் டிஜே சரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெஸ்டிங் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நைட்டு நேரத்தில் அங்கே லொலார் நோட் பண்ணுறாங்க. பார்த்தாங்க ரசூல் டிஜே சரோட கேபினில் அவங்களோட சிஸ்டம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் ரசூல் ஒரு விஷயத்த ரகசியமாக சொல்கிறாங்க. ஸோ அங்கே சந்தியா மேமோட ஃபோன் ஆப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணாங்க இல்லையா, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அது எல்லாமே இந்த சிஸ்டம்ல இருந்து தான் சார் ஆக்சஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஆக்சுவலாக லால் நடக்கிற ஸ்டைல ஏதோ ஒரு வீடியோல இருந்து அவங்க எடுத்திருந்திருப்பாங்க போல. அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி அங்கே கேமரா சிசிடிவி மூலமாக அவன் நடந்து போனது பார்த்துருந்துருப்பாங்க இல்லையா. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. அப்போ கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனது லால் தான் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ லாலுங்கிற ஒரு கில்லரை நம்ம டிஜே சார் தான் ஹையர் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த லால் இருக்கிறான் இல்லையா அவனோட டிராவல் டிக்கெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் அடிக்கடி டெல்லி பெங்களூர் இதை மாற்றி அவன் வந்துட்டு போயிருந்திருக்கிறான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதே நேரத்தில் நம்ம டிஜே சாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா நாகாலாண்டுக்கு போயிருந்துருக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. சுற்றி சுற்றி அங்கே டிஜே சாராக தான் இருக்குங்கிற மாதிரி தான் அங்கே சஸ்பெக்ஷன் வந்து போயிட்டே இருக்கு. அதே நேரத்தில் டெஸ்டிங்காக அனுப்பின ரிசல்ட்ஸ் எல்லாமே அங்கே ரீச் ஆயிருச்சு. உண்மையை நம்பவா வேண்டாமாங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே அவங்க கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. நிக்கில் அங்கே சிபிஐ ஹெட்டு கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸோ கண்டுபிடிச்சதை வச்சு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக சந்தியா மேம் இருக்கிறாங்க இல்லையா டிஜே சாரோட ஒய்ஃப், அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அவங்களுக்கு இருந்திருந்திருக்கு. அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருந்திருக்கிறாங்க. அதோட அவங்க அபார்ஷனும் பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அட்டாப்சியில் தெரிஞ்சு போயிருச்சு. இந்த விஷயம் டிஜே சார் சொல்லி நம்ம நிக்கிலுக்கும் தெரியும். ஆக்சுவலாக அஃபேர் இருந்தது அப்படிங்கிறத டிஜே சார் தானே சொன்னாங்க. அப்போ டிஜே சாருக்கும் இந்த விஷயம் அஃபேர் விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கு. அப்போ அஃபேர் விஷயம் தெரிஞ்சதுனால தான் பழி வாங்குறதுக்காக சந்தியா மேம டிஜே சார் ஒரு ஆள் லாலுங்கிற ஒருத்தனை ட்ரைபல் ஏரியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு சார் போனாங்க இல்லையா அந்த டைமில் தான் அவனை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவனை ஹையர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ டிஜே சார் தான் இதை செய்ய சொன்னாங்க அப்படின்ட்டு நீ எப்படி சொல்கிற அப்படின்ட்டு அங்கே ஹெட்டும் கேட்கையில் ஆக்சுவலாக அந்த கரன்சி இருக்கு இல்லையா லால் வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த ரூபா நோட்டில் எல்லாத்துலேயுமே டிஜே சாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால டிஜே சார் அங்கே ஹையர் பண்ண அந்த லாலையும் கொலை பண்ணணும்னு நினச்சிருந்துருக்குறாங்க. அதனால் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்ததுலே ஒரு வேளை சாருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதனால் அவனோட பஃபில் அவர் பார்பிச்சுரேட்டை கலந்துருக்குறாங்க. ஸோ கலக்கப்பட்ட பார்பிச்சுரேட் இந்த பஃபில் தான் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் டெஸ்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் டிஜே சார் தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்துருக்குறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெண்டு தடவை நடந்துச்சு இல்லையா சீரியல் கில்லிங், அந்த பேட்டர்ன்லேயே கொண்டு வந்தால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு சீரியல் கில்லிங்கும் எந்த பேட்டர்னில் நடந்தது அப்படிங்கிறது நம்ம டிஜே சாருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இதையும் அது கூட லிங்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மெடிக்கல் அண்ட் கெமிக்கல் நாலேஜ் வேணும். டிஜே சாருக்கு அது நிறையவே இருக்குது. ஸோ சாதாரணவங்களால் கண்டிப்பாக இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே நிக்கலும் அவங்க சொல்லி முடிச்சாச்சு. இதை நம்புறதா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஏன்னா எவிடன்ஸ் எல்லாமே பக்காவாக கிளியராக இருக்குது. டிஜே சார் தான் இதை செய்ய சொல்லியிருந்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியெல்லாம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆர்டரும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நிக்கில் அங்கே டிஜே சாரை பார்க்க போகிறாங்க. எல்லா விஷயத்தையும் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும்
டிஜே சார்கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. டிஜே சாருக்கு செம்ம கோபம், உனக்கு நான் இதைத்தான் சொல்லி கொடுத்தேன், முட்டாள்தனமாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் அந்த கொலையை பண்ணணும்னு நினைப்பேன்னா நான் எதுக்கு அவளை கொல்லணும்னு நினைக்க போகிறேன், அதே நேரத்தில் ஒருவேளை நான் அவளை கொல்லணும்னு நினச்சிருந்தா கூட இப்படி தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி இப்படி விட்டுட்டு வருவேனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கிறாங்க நம்ம டிஜே சாரும். ஸோ நல்லா யோசிச்சு தான் சார் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் விட்டுருந்துருக்கீங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம்னு நினைக்கிறீங்க? பேப்பரில் இருந்து, அதாவது ரூபா நோட்டில் இருந்து. பேப்பரில் ஒட்டின ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெட்ரீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் அதை அசால்ட்டாக நினச்சி விட்டுருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை கண்டுபிடிச்ச, நீ வந்ததுக்கு அப்புறமா சரியாக கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன், இதைத்தான் நீ கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி டிஜே சார் மறுபடியும் அங்கே திட்டிட்டு இருக்கிறாங்க. நிஜத்தில் சொல்லு, நான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன்னு நீ நம்புறியா என்ன அப்படின்ட்டு நிக்கில் கிட்ட கேட்கும்போது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கிறத முன்னாடியே ஒரு தடவை பார்த்துட்டேன் சார், இதுக்கு மேலேயும் நான் உங்களை நம்புவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நிக்கலும் சொல்கிறாங்க. இதுக்கு டிஜே சார் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஜே சார் என்னெல்லாமோ போராடி பார்க்குறாங்க, நிக்கல் எல்லாத்தையும் எவிடன்ஸோடு அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, கன்க்ளூஷனோடு தான் நீ வந்திருக்கிற, என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி டிஜே சார் சொல்லியாச்சு. ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க, டிஜே சாரை அரெஸ்ட் பண்ணியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது டிஜே சார் நிக்கில் கிட்ட, இது வெறும் ஆரம்பம் தான், நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற நிக்கில் அப்படின்ட்டு டிஜே சார் அப்படியே சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் ஒரு பெரிய டிஜிட்டல் செட்டப் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் அந்த மாஸ்க் இருக்கு. அதே நேரத்தில் நிக்கில் அப்படியே பார்த்துட்டு இருக்கையில் டிஜே சார் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறத லைவாக மூணாவதா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு பெரிய டெக்னிக்கல் செட்டப்பில் அவன் இருக்கிற மாதிரி தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நிஜத்தில் அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணது டிஜே சார் தானா, இல்லை நிக்கில் தான் டிஜே சாருக்கும் நிக்கிலுக்கும் முன்னாடி நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருந்துருக்கு, அது என்னன்னு தெரியலை, அது என்னவா இருக்கும், அதனால் நிக்கில் தான் ஒரு வேளை டிஜே சார் மேலே ஃப்ரேம் பண்ணுறாங்களா, இப்போ மூணாவதாக எல்லாத்தையும் லைவாக பார்த்துட்ருக்கிறவன் யார் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோடில் தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த எபிசோடோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக